வணக்கம், நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் ப்ரோட்டீன் ரிச் வேர்க்கடலை சட்னி அரைக்க போகிறோம். இந்த சட்னி எல்லா டிஃபனோடையும் சூப்பராக மேட்ச் ஆகும். நமக்கு தக்காளியோ தேங்காயோ தேவை இருக்காது. நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வராங்க அப்படின்னா கூட இந்த சட்னி நம்ம அரைக்கலாம். ஏன்னா இந்த சட்னி வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறம் நிறைய காணும். இப்போ நம்மளால் நிறைய பேருக்கு சர்வ் பண்ண முடியும். ஹெல்தி மட்டும் இல்லை, நல்லா டேஸ்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த ப்ரோட்டீன் ரிச் வேர்க்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வேர்க்கடலை சட்னிக்கு நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துப்போம். பருப்பு வறுபடும் போதே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை, அதாவது வறுக்காத வேர்க்கடலை, அதுவும் இதில் சேர்த்துருவோம். நீங்கள் ஒருவேளை வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறீங்க அப்படின்னா லாஸ்டில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு நல்லா செவந்து வரணும். வேர்க்கடலையும் மிளகாயும் நல்லா வறுபடணும். இதோட சின்ன பீஸ் புளியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துப்போம். பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்தாச்சு. வேர்க்கடலையும் பாருங்கள் நல்லா வறுபட்டாச்சு. இது கிராக்ஸ் வந்திருக்கு அப்படின்னாலே நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம், 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதுலேயே சேர்த்துருவோம். பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுப்போம். வெங்காயம் ரொம்ப வறுபட வேண்டாம், லேசாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் கூட சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்னிக்கு தாளிச்சிடலாம். ப்ரோட்டீன் ரிச் வேர்க்கடலை சட்னி சர்விங்க்கு ரெடி. வேர்க்கடலை சட்னியை இன்னைக்கு அடையோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல அப்படி சட்னியை தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்குங்க. அடையோட மட்டும் இல்லை, எந்த டிஃபன் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது நம்ம வேர்க்கடலை பருப்பு எல்லாம் சேர்த்ததுனால ப்ரோட்டீன் ரிச் சட்னி, நல்ல ஒரு ஹெல்தியானது. நம்ம 2 பல் பூண்டு போட்டாலும் அந்த வாசனை வந்து ரொம்ப மைல்டாக ரொம்பவே நல்லாயிருக்கு. இதே மாதிரி இந்த சட்னியை நீங்கள் அரைச்சி பாருங்கள். எந்த டிஃபனோட வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.